வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். 2015-16 நிதியாண்டுக்கான ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ரயில்வே பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புக்கு இணங்க பயணிகள் ரயில் கட்டணம் ஏதும் உயர்த்தப்படவில்லை. ஆனால் புதிய ரயில் அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை. புதுப்பிக்கப்பட்டு வரும் ரயில்வே இருப்பு பாதை பணிகள் நிறைவு பெற்றால்தான் புதிய ரயில்களை இயக்குவது தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் சுரேஷ் பிரபு விளக்கம் அளித்துள்ளார். அதேவேளையில் ரயில் நிலையங்கள், ரயில்களின் சுகாதாரம், புதிய சேவை வசதிகள் மற்றும் கட்டுமான மேம்பாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 400 ரயில் நிலையங்களில் வைஃபை சேவை, 60 நாட்களுக்கு பதிலாக 120 நாட்களுக்கு முன்னதாகவே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி, அனைத்து நாட்களிலும் 24 மணி நேரமும் இயக்கப்படும் ரயில்வே உதவியன் வசதி, வயது முதிர்ந்தோர் ஊனமுற்றோர் வசதிக்காக வீல் சேர்களை ஆன்லைனில் புக் செய்து கொள்ளும் வசதி உள்ளிட்ட பல வசதிகள் இன்றைய ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 108 ரயில்களில் இ கேட்டரிங் சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த ரயில்களில் பயணிக்க முன்பதிவு செய்யும் பயணிகள் IRCTC இணையதளத்தில் தங்களுக்கு தேவையான உணவையும் பதிவு செய்யலாம். இன்று தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட் பயணிகள் நலன் பேணும் வகையிலும் எதிர்கால நலனை உறுதி செய்யும் வகையிலும் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லாத, புதிய திட்டங்கள் இல்லாத வகையில் ரயில்வே பட்ஜெட் இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்துள்ளன. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.